வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தயங்காம கேளுங்க பாஸ். தொடர்ந்து பேசலாம், நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம் தயங்காம கேளுங்க பாஸ், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கணேசன், விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே கணேஷ், உங்க க்வெஸ்சன் என்ன சொல்லுங்க. ஜென்ஸ் யார் தொட்டாலும் எனக்கு கூச்சமா இருக்கு. அது கிட்ட வந்தா அப்படியே உடம்பு கூச்சமா இருக்கு. அது எப்படி கண்ட்ரோல் பண்றது கணேஷ்? ஆ சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் சார். சரி, ஓகே. ப்ரோக்ராம் ரெகுலரா பாக்குறீங்களா? இல்ல சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைமா? வெரி குட், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ சார். சரி, ஓகே. என்ன ஏஜ் உங்களுக்கு? 24 சார். இப்போ இன்னொரு 3 मंथஸ்ல மேரேஜ் ஆக போகுது. சரி, ஓகே. இல்ல, ஆண்களை தொட்டா கூச்சமா இருக்குனா என்ன அர்த்தம்? லைக் ஐ மீன், உங்களுக்கு வந்து அது நல்ல ஃபீலிங்கா, இல்லாட்டி வந்து வெக்கப்படுறேன்னு சொல்றீங்களா, இல்லாட்டி வந்து என்ன? இல்ல, எனக்கு 5 வயசுல இருந்தே அந்த இது கூச்ச சுபாவம் இருக்கு சார். அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. இல்ல இல்ல, நீங்க கூச்ச சுபாவம் சொன்னா உங்களுக்கு வந்து ஆண்கள் மேல அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல சார். சரி, ஆண்கள் உங்களை தொடக்கூடாதுன்றீங்களா? இல்ல, யார் தொட்டாலும் எனக்கு அந்த கூச்சம் இருக்கு. ஓ, சோ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யார் தொட்டாலும் கூச்சம் இருக்கு? ஆமா சார். ஓகே, சோ இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிட்டு எப்படி உங்க வைஃப் தொட விட போறீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா சார். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து உங்க நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க அப்பா அம்மா வந்து டச் பண்ணதெல்லாம், அப்போ உங்களை தொட்டு தூக்குனது அதெல்லாம் அப்பெல்லாம் எதுவும் தெரியல. என்னுடைய நினைவு ஒரு இது தெரியல சார். கருத்து தெரியறப்போ அது ஓகே கூச்சமா அப்படி இருக்கும். சரி, கூச்சமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்குங்களா, இல்லாட்டி அருவறுப்பா இருக்கா, இல்ல எப்படி இருக்கு? அருவறுப்பா இருக்கு சார். யார் தொட்டாலும் எப்படின்னா தள்ளி நிக்கிற போல ஒரு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. இது வந்து உங்க மனசுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுதா, இல்ல இதை பத்தி யாராவது யார்கிட்ட பேசி அவங்க இதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? பாருங்க. மேபி ஒரு சைல்டுஹுட் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு எனக்கு தெரியல, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பார்த்துட்டு லைக் இவர் வேணா டெஃபினட்டாக இவர் வந்து செக் பண்ணிக்கிறது. இது இது ஒரு வேலை. இப்போ பெண்களும் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த லவ் பண்ணாதவங்க இருப்பாங்க, கை தொடுறது கூட பிடிச்சா அப்போயே டென்ஷன் ஆகிறாங்க, வேர்த்து கொட்டி. ஸோ இவங்களும் வந்து அந்த கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறதுனால. ஆமாம், இன்ஃபேக்ட் லைக் ஜஸ்ட் 2 days பேக் எனக்கு ஒரு கப்பல் வந்தாங்க. அதில் வந்து இந்த பெண்மணி வந்து பென்ட்ரேஷன் இன்டர்கோர்ஸே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பயம்னா ஷிசேங் எனக்கு வந்து, ஆமாம், மோர் ஆஃப் ஆங்ஸைட்டி வந்து வலி இருக்குங்களான்னு கேட்டால் வலி இல்லை, பட் என்னை வந்து ப்ரைவேட் பார்ட்ஸில், அதாவது யோனிக்கூட பிறப்புறுப்பில் டச் பண்ணாலே எனக்கு வந்து லைக் ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி வந்தது, படப்படன்னு இருக்குது, எனக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து யூனோ லைக் அவங்களால வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்க முடியாது, ஆர் மேபி சைல்டுஹுட்டில் அவங்க பார்த்துருக்கலாம். ஐ மீன், அவங்களே வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷனில் டச் பண்ணியிருக்கலாம், அந்த டைமே அவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து லைக் இது நார்மல் ஃபீலிங்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ இது தெரியாது. ஸோ பீப்புள் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், நான் சொன்ன மாதிரி. பட் ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வர கப்பலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா டெஃபினட்டாக டைம் ஆக போகுது. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ குழந்தைக்கு வர ட்ரை பண்ணுறாங்க, பட் இவங்க சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது? முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக இவங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் கவுன்சிலிங் ஹெல்ப் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டை சீக்கிரம் பார்க்கணும். ஸோ இங்கே தான் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாயிடுது. ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் கரெக்டாக அவங்களை கைட் பண்ணாங்கன்னா தென் நம்ம கரெக்ட் டாக்டர் பார்த்து நம்ம பண்ண முடியும். ஓகே, ஓகே டாக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் விலை மாதுக்கள் கிட்ட போகிற நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குற்ற உணர்ச்சி ஒரு சைடு ப்ராப்ளமாக இருக்கும், ஃபேமிலியில் ப்ராப்ளம் கிரியேட். ரெண்டாவது ஹெல்த் வைஸே அவங்க ரொம்ப அந்த ஹெல்த் பயத்தினாலே வந்து ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நடந்துக்கிறீங்க. ஓகே, ஸோ செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்டே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனுங்க. ரொம்ப காமன், ஏன்னா கிளினிக்கில் உட்காந்தால் தான் எனக்கு தெரியுது. ஐ மீன், எவ்வளோ பேர் வந்து யூனோ ஏன்னா ட்ராவல் வேறு இப்போ நிறையா ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வெளியூர் போகிறாங்க, அதுக்கப்புறம் வராங்க, வந்து ஒரு செக்ஸ் செக்கப் போகிறாங்க, எஸ்டிஐ செக்கப் போகிறாங்க. இப்போ குற்ற உணர்ச்சின்றது எஸ் அது இன்னொரு சைடு, ஏன்னா இதில் வந்து அன்மேரிட் பீப்புளும் போகிறாங்க, மேரிட் மென்னும் போகிறாங்க. ஸோ மேரிட் மென்னுக்கு என்ன பயம்னா வந்துட்டு ஏதாவது நமக்கு நோய் இருந்து அதை போய் நம்ம ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட போகிறோம், ஒய்ஃப் குழந்தை இருக்கும், ஸோ ஃபேமிலியே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிட போகுது. இந்த மாதிரி கில் ட்ரிப்பில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்மேரிட் பசங்க மோர் ஆஃப் ஃபியர், ஓ நமக்கு உடம்புக்கு வந்து எதாவது வந்துட போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற ஆண்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஓகே நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, மோஸ்ட் ஆஃப் தம் ப்ரொடெக்டட் செக்ஸ் தான் வச்சுக்கிறாங்க, அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்ன்னு இல்லை, காண்டம் போட்டு தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அதையும் மீறி, ஏன்னா காண்டம் வந்து 100% ப்ரொடெக்டிவ் இல்லை, இருக்கிறதுல பெஸ்ட் காண்டம், பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் 100% சேஃப்.
ஸோ அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க, கில்ட் ட்ரிப்போட வராங்க. அவங்கக்கிட்ட கொடுக்குற ஒரே முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, டெல் இந்த அந்த விண்டோ பீரியட்லாம் முடிஞ்சு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஒய்ஃபோட செக்ஸ் வச்சுக்காதீங்க. டெஃபினட்டாக, ஏன்னா இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட போச்சுன்னா நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருந்ததுன்னா, அதாவது எக்ஸ்போஷர் வந்து வித்தின் 72 hours இருந்ததுன்னா, இந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிளாக்சஸ்ன்ற ட்ரக் இருக்குது. ஸோ ஹெச்ஐவிக்கு எஸ்பெஷலி அந்த போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிளாக்ஸ் ட்ரக் கொடுத்தா சான்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ட்ரான்ஸ் ஆர் கான்ட்ராக்டிங் ஹெச்ஐவி டிசீஸ் வந்து ஹெச்ஐவி அவங்களுக்கு வரது வந்து ரொம்ப குறைவு. ஸோ அந்த பிஇபின்ற அந்த மெடிசன் வந்து அவங்களுக்கு நம்மளால் வந்து தர முடியும். பட் இதை வச்சு வேஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து ஒய்ஃபோட வந்து செக்ஸ் வச்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லாட்டி அதில் வர கில்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த விண்டோ பீரியட்னு சொல்கிறீங்களே டாக்டர், அது எத்தனை நாளாக இருக்கும், அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணிக்கணும், இது எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணிக்குவேன்? இல்லை இப்போது ஹெச்ஐவி விண்டோ பீரியட் இப்போ நிறைய தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் டெஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குங்க ஹெச்ஐவிக்கு. பட் இருந்தாலும் நன் ஆஃப் தீஸ் டெஸ்ட் 100%. ஏன்னா சில டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கும் அப்புறம் நெகட்டிவ் ஆகிடும், இல்லாட்டி வந்து கொஞ்ச நாள் இந்த டைமில் டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ்னே காமிக்காது. ஸோ ஒரு ஸோ நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இது வந்துடும், செக்யூரிட்டி வந்துடும், ஓ டெஸ்ட் பண்ணுமா இல்லை நெகட்டிவாக, அப்போ டெஃபினட்டாக நமக்கு இல்லை தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் டெஸ்ட்டே நமக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்லிடுச்சு. அந்த பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டெஸ்ட் அந்த டைமில் அதை டிடெக்டே பண்ணாது, அதுக்கப்புறம் தான் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் 3 months கழிச்சு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 months 99.99% பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது தெரியும். இன்னும் ஒன்று, ஒரே ஒரு டெஸ்ட்டை நம்பி பண்ணாதீங்க. மீனிங் வந்து நிறைய முறை வந்து நம்ம பேசிக்காக பண்ணுற அந்த ட்ரைடாட்ன்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, அது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் தப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வந்து பண்ணி ஆகணும். வெஸ்டர்ன் பிளாட்னு ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்குது, அந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பண்ணாமல் பயந்துடாதீங்க ஹெச்ஐவி இருக்குன்னு. ஏன்னா நிறைய முறை அப்படி வீக்லி பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துன்னா அதை எடுத்துகிட்டு உடனே எனக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு பயந்து சில பேர் சூசைட் அட்டம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஹெச்ஐவின்றது இப்போ டுபக்லோசிஸ் மாதிரி, டுபக்லோசிஸும் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பட் இது வந்து 30 years இருக்குது நமக்கு இப்போ ரெக்கார்ட், பீப்புள் ஹெச்ஐவி மெடிசன் சாப்பிட்டு 30 வருஷமாக இருக்காங்கன்ற மாதிரிலாம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், நேர்லாம் இருக்காங்க. வணக்கம், தயங்காம கேளுங்க பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், தரமணிலேருந்து கவாஸ்கர். ஓகே கவாஸ்கர், உங்கள் க்வெஸ்சன் டாக்டர். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும், பயங்கர என்கேஜ்டாக இருக்கும் மேடம் எனக்கு இன்னைக்கு. சொல்லுங்க கவாஸ்கர். நான் ரெகுலர் காலர். நினைக்கிறேன் அதான் அந்த டைம்ல என்ன பேசுறது எப்படி கம்யூனிகேட் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் அவங்க பேசினாங்கன்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க கொஞ்சம். ஸோ என்ன 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 பிடிக்குது அவங்களுக்கு, கேட்டு பார்த்தீங்களா என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னு கேட்டு பார்த்தீங்களா உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன பிடிக்குது மீன்ஸ் இப்போ செய்யறதே வந்து கொஞ்சம் ஒரு பேட் லாங்குவேஜில் பேச சொல்றாங்க, இல்லைன்னா கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் பிஹேவ் பண்ண சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு அந்த டைம்ல எப்படி, இல்லை புதுசாக இது எல்லாருக்குமே நடக்கிறதா இல்லை எனக்கு மட்டும் தான் நடக்குதா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல கவாஸ்கர். இப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது தானே இம்பார்ட்டன்ட்டு. இப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சர்டன் விதத்துல உங்களை பேச சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மேபி அது அவங்க எங்கேயா படிச்சிருக்கலாம், இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதாவது படத்துல பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சில பெண்களுக்கு வந்து சில மாதிரி ஆசைகள் இருக்கும். ஸோ இதுல ஒன்றும் இல்லையா, அவங்களுக்கு அவங்க எப்படி சொல்றாங்களோ பண்ணுங்களேன், லைக் நல்லது தானே, லைக் உங்களுடைய செக்ஸ் லைஃப் பெட்டரா இருக்குன்னு சொல்றீங்களே. இல்ல அந்த டைம்ல என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, வச்சுட்டு போன்ல வேணா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு சைட்ல பாத்துக்கோங்க, பாத்துட்டு பேசுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கவாஸ்கர், அவங்க சொல்ற மாதிரி பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இல்லை இது இவரன் இல்லை, நிறைய விமென்க்கும் இந்த இது இருக்கும் டைலாக் வைல் செக்ஸ் பேசிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு பார்ட்னர் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணலாம், இவர் ஃபீல் பண்ணுற மாதிரி இன்னொரு பார்ட்னருக்கு வேணாம், அது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். அது எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ணுறது? அகெயின் லைக் அதான், பீப்புள் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். ஸோ சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சம் விமன் எக்ஸ்பெக்ட் பேசணும்னு வாங்க. மோஸ்ட் விமன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி எவ்வளோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்ட்னர் இருக்குன்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சம் விமன் இவங்க சொல்கிற மாதிரி லைக் வந்து டாக் டர்ட்டி பண்ணாதான் எனக்கு வந்து லைக் டர்ன் ஆன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும், எவ்ரி டைம் பேச முடியாது, என்னைக்காவது ஒரு நாள்னா தென் இட்ஸ் ஆல் ரைட். ஸோ சும்மா பேச பேசுனா த மேன் ஆல்சோ வில் கெட் இரிட்டேட்டட், என்ன சும்மா பேச சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி.
ஸோ இதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் கிவ் அண்ட் டேக், நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த ஃபோர் ஸ்கின் வரல அப்படின்னா, அது ஜெனிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சர்க்கம்சைஸ் பண்ணுறது, அந்த முன்தோலை வந்து ரிமூவ் பண்ணலாம், சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணலாம் சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது ஜென்ரலாகவே வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சர்க்கம்சிஷன் வந்து ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காக நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிறாங்க, ஜூஸ் எடுத்திங்கன்னா அவங்களும் வந்து பை டிஃபால்ட் லைக் சர்க்கம்சிஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் பொதுவாக என் கிளினிக்கில் என்ன பார்க்குறேன்னா, த ரிக்வெஸ்ட் ஃபார் சர்க்கம்சிஷன், அதாவது ஃபோர்ஸ்கின் ரிமூவ் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிற ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைமோசிஸ், நிஜமாலேயே டைட் ஃபோர்ஸ்கின் இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து டாக்டர் எனக்கு வந்து லைக் ஸ்மெல் வருது, ஸோ எனக்கு வந்து ஃபோர்ஸ்கின் இருக்கிறது பிடிக்கல. சில பேர் வந்து நான் வந்து செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்து ஃபோர்ஸ்கின் இருந்தால் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ரொமிஸ்குவஸ், நான் நிறைய பேர்கிட்ட செக்ஸ் வச்சுப்பேன், ஸோ அதனால் எனக்கு வந்து ஃபோர்ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட், ஐ மீன் லைக் என்னடா நிறைய, ஐ மீன் டைம் வந்து ப்ரொலாங் பண்ண முடியும், அதனால வந்து நான் ஃபோர்ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு, ஸோ அதனால் நான் ஃபோர்ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இப்படியும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்பர் ஆஃப் சர்க்கம்சிஷன்ஸ், இன்ஃபேக்ட் எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 60-70 பீப்புளுக்கு நாங்கள் வந்து சர்க்கம்சிஷன் பண்ணுறோம். அண்ட் ஆன் டிமாண்ட் சர்க்கம்சிஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆன் டிமாண்ட் எப்படி சிசேரன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டு எனக்கு நார்மல் டெலிவரி வேணாம் சிசேரன் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி நிறைய ஆண்கள் வந்து எனக்கு வந்து சர்க்கம்சிஷன் ஆன் டிமாண்ட் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிக்கணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் டைம் எல்லாம் ப்ரொலாங் பண்ணுதா சர்க்கம்சிஷன் பண்ணான்னா அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. இது பட் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறானா, எஸ். ஏன்னா வந்து அந்த ஃபோர்ஸ்கினோட அண்டர் சைடில் தான் நிறைய ரிசெப்டர்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி ஹெச்ஐவிக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ப்ரீஎம்டிவாகவே வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிக்கலாம், ஹெச்ஐவி எங்கெல்லாம் எண்டமிக்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம சர்க்கம்சிஷன் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு டாக்கும் இருக்குது. நான் முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சர்க்கம்சிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ்கினை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து ட்ரீட்மெண்ட். ஓகே, பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணுற மாதிரி புதுசாக வந்து ஒரு சர்க்கம்சிஷன் ஸ்டேப்லர்னு சொல்லி ஒரு டிவைஸ் ஒன்று வந்திருக்கு. சர்க்கம்சிஷன் ஸ்டேப்லரோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி பெயின் ஃப்ரீ, சுத்தமாக பெயினே கிடையாது. த ஹோல் ப்ரொசீஜர் வில் டேக் ஒன்லி அபவுட் 3 minutes டு டூ. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ கிளிப் மாதிரி, இட் கோஸ் இன்சைட் அண்ட் அப்ளை பண்ணால் அது அந்த அந்த நைஃப் வந்து கட் பண்ணிவிட்டு, அண்ட் எப்படி நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்டேபிள் பண்ணுறோம் கிளிப்ஸ், அதே மாதிரி கிளிப்ஸ் வந்து அந்த ஸ்கின்னை சுற்றி ஸ்டேபிள் பண்ணிடும். அண்ட் இந்த கிளிப்ஸோட பியூட்டி என்னென்னா, தானாக வந்து இட் ஸ்டார்ட் ஃபாலிங், ஸோ நாளைக்கு நம்ம சூச்சர் பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த கிளிப்ஸ் வந்து வீக் ஒன் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அதுவே தானாக வந்து விழ ஆரம்பிச்சிடும். அண்ட் பை த எண்ட் ஆஃப் 4 weeks எல்லா கிளிப்ஸும் வந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெயின்லெஸ் ப்ரொசீஜர் இருக்கிறப்போ, அது நம்ம லோக்கல் அனசீசியாவில் கூட பண்ணலாம், நீங்கள் வந்து பெருசாக ஜெனரல் அனசீசியா கொடுக்கணும் இல்லை, லோக்கல் அனசீசியா லோக்கல் பிளாக் போட்டு 3 minutes ஆப்ரேட் பண்ணிவிட்டு பேஷண்ட் ஒரு 2 hours வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறப்போ லாட் ஆஃப் பீப்புள் வந்து முன் வராங்க, எனக்கு இந்த மாதிரி சர்க்கம்சிஷன் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும். ஸோ நல்ல, நான் சொன்ன மாதிரி மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் சர்க்கம்சிஷன் பண்ணிக்கணும்னு, இட் இஸ் பிகமிங் அ ஃபேட். எப்படி நம்ம க்ளோத்ஸ் வந்து மாறுதோ அந்த மாதிரி சர்க்கம்சிஷன் இப்போ கரண்ட் ஃபேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே டாக்டர், வந்து பேசல ஒரு நேர்லாண்டில் இருக்காங்க. வணக்கம் தாய்ங்க, அம்மா கேளுங்க பாஸ், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரிங்க. காயத்ரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னை தாங்க. ஓகே, உங்க क्वेश्चन டாக்டர் கிட்ட கேளுங்க. காயத்ரி, ஹலோ. ஹலோ சார், பாய் சார். ஆ சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப நேரம் இருப்பட முடியலங்க. சாரி, எனக்கு ஆ ரொம்ப நேரம் இருப்படவே முடியல. என்னன்னாக்கா சீக்கிரமா தண்ணி வெளியே வந்ததுன்னு சொல்றாரு. ஓகே ஓகே, சீக்க ஓகே, நீண்ட நேரம் அவரால வந்து லைக் இன்டர்கோர்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே, எனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா கூட அவர் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் பண்ண முடியலன்றாரு. நிறைய மாத்திரைகள் இருக்கு, சில எக்ஸசைசஸ் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு செக்ஸாலஜிஸ்ட் போய் பாருங்க. டேப்லெட்ஸ் கொடுத்தா டெஃபினட்டாக நம்ம வந்து டைமை வந்து ப்ரொலாங் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் வெறும் லைக் இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அந்த ஆக்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நிறைய ஃபோர்ப்ளேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி உங்கள் டைம் வந்து நிறைய டைமாக இருக்கலாம், அவர் டைம் வந்து உங்களுக்கு தெரியுது அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸோ குறைவாக இருக்குது. ஸோ ஃபோர்ப்ளே நிறைய பண்ணால் உங்களுடைய ஆகாசம், அதாவது உச்சக்கட்டம் வந்து சீக்கிரம் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ், உங்களுடைய செக்ஷுவல் ஆக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மாத்திரைகள் எடுத்தால் உங்கள் செக்ஷுவல் லைஃப் பெட்டராக இருக்கும். இன்னைக்கு நம்ம நேயர்கள் கிட்ட கேள்விகளும் சரி, எங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர்.
இன்னைக்கு நம்ம தயங்காம கேளுங்க பாஸ் நிகழ்ச்சியில பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 40 வயதுல எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு சர்க்கம்சிஷன், அதாவது முன்தோல் நீக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுடைய கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.